ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 22/2/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, அதில் கவனிக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 10,789 அப்படிங்கிற லெவலில் 54 புள்ளிகள் பாசிட்டிவாக, ஆஃப் ஆஃப் த பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக இன்றைக்கி ட்ரேடிங் முடிவடைந்தது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஒரு புல்லிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி மார்க்கெட் முடிவடைஞ்சிச்சு, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் என்னென்ன, அந்த பங்குகளுக்கான நியூஸஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ 22 மார்க்கெட்டுக்கு நாம் பார்க்க வேண்டியது முக்கியமாக அதிக லெவலில் கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 10,800. ஸோ 27 லட்சத்துக்கும் மேலே இந்த கான்ட்ராக்ட், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 10,900, 11,000, 11,100, 11,200லாம் தொடர்ந்து க்ரூஷியலான லெவல்ஸில் இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு 30 லட்சத்துக்கும் மேலே இருக்கிறது 10,700. இது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 10,500, 10,600, 10,800லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. 10,789 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 பிவோட் லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி க்ளோசிங் வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் டெக்னிக்கலாக. ஸோ அதனால் பிவோட் லெவல்ஸ்க்கு டைரெக்டாக வந்துடும். 10,737 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட்டாக இருக்குது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா 10,685, தேர்ட் சப்போர்ட் 10,598, ரெசிஸ்டன்ஸ் 10,824, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,859, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,946. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 26,999 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,098 வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 26,987 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 27,052 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட பிவோட் லெவல்ஸ் நம்ம பார்த்தோன்னா 26,993 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட்டாகவும், 26,934 செகண்ட் சப்போர்ட்டாகவும், 26,823 தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 27,104, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 27,156, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,267. ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அப்போலோ ஹாஸ்பிட்டல், பெட்ரோநெட், ஹெச்டிஎஃப்சி, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், கேஸ்ட்ரோலின், பவர் கிரிட், மேரிகோ, ஹிந்துஸ்தான் இனிலிவர், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ஐஜிஎல். 137 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ராம்கோ சிமெண்ட், ஜெஸ்டயல், டெக் மகேந்திரா, முத்தூட் ஃபினான்ஸ், கேன்ஃபின் ஹோம், பேங்க் இந்தியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், டோரன் ஃபார்மா. 45 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது இன்ஃபிபீம், அத்தானி என்டர்பிரைசஸ், இன்ஃப்ராடெல், என்ஹெச்பிசி, எஸ்ஆர்எஃப், இண்டிகோ, கால்பால், ஆக்சிஸ் பேங்க், மைண்ட்ரி. 45 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அத்தானி பவர், எஸ் பேங்க், யூபிஎல், டோரன்ட் பவர், சோலா ஃபினான்ஸ், என்ஐடி டெக், கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறமா இன்ஃபி. ஸோ பங்குகள் லாங் அன்வைண்டிங்கில் நம்ம கவனிக்க வேண்டியது கேஎஸ்சிஎல், ஆயில், கஜா செராமிக், ஹெக்ஸாவேர் பங்குகள். இன்றைக்கி முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸில் நடந்த டிரான்சாக்ஷன்ஸை பார்க்கலாம். 4,872 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 4,816 கோடிக்கு நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது 55 கோடிக்கு மேலே. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 2,465 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 2,263 கோடிக்கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 202 கோடி பர்ச்சேஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான நியூஸ் உள்ள பங்கு அப்படின்னா அது டெக் மகேந்திரா. ஸோ டெக் மகேந்திராவில் பைபேக்கை பற்றி ஒரு மீட்டிங் நடக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனே அந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக அமைஞ்சது. எண்டில் வந்து அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.5 crore ஷேர்ஸ் ஃபார் ருபீஸ் 1,956. அதாவது பைபேக்கில் அவங்க கொடுத்துருக்கிற நியூஸ் என்னென்னா 2.505
crore shares worth of 1956 crore at 950 per share. அதே மாதிரி ரெக்கார்ட் டேட் ஃபார் த சேம் இஸ் மார்ச் 6th. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த நிறுவனத்தோட பைபேக் ஆஃபரை பற்றி பேசின சிஎஃப்ஓ மிஸ்டர் மனோஜ் பாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, வி வில் கண்டக்ட் பைபேக்ஸ் அண்ட் ஆன்வல் பேசஸ் அஸ் டன் பை அவர் பியர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இட் இஸ் அ டேக்ஸ் எஃபிஷியன்ட் அண்ட் வி டூ நாட் வாண்ட் எக்ஸஸ் கேஷ் வித் த மணி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி ஆடிங் தட் த ஐடி மேஜர் வில் ஸ்டில் ஹோல்ட் ஆன் டு சம் கேஷ் ஃபார் ஃபர்தர் அக்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து திஸ் இஸ் அ கோர் ஃபியூச்சர் ஆஃப் அவர் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்டாக்கோட பைபேக் கொடுத்துட்டாங்க, ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ரெக்கார்ட் டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம கவனிக்கலாம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய பங்குகளை பற்றி பார்த்துடலாம். ரிசல்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எதுவும் சொல்கிற நிறுவனங்கள் எதுவும் ரிசல்ட்ஸில் இல்லை. ஸோ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நாம் கவனிக்க வேண்டியது 22ஆம் தேதியோக்கி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். கல்ஃப் ஆயில் இந்த நிறுவனத்துக்கு ஒரு ஸ்டாக்குக்கு 4.50 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டேக் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 30 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எம்எம் ஃபாரின்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 2.50 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா குளோபல் தற்சமயம் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது இது, ஸோ இதோட இம்பேக்ட் இருக்கும். ஓகே, யுஎஸ் மார்க்கெட் 43 புள்ளிகள் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி சிஎஸ்சி எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 32 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 25 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நாளைக்கு குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் இறங்குமா, இல்லை எண்ட் ஆஃப் த டே யுஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு காலையில் மார்க்கெட் 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாம குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு, யூஎஸ்டி ஐஎன்ஆரோட பிரைஸ் எப்படி இருக்கு, நேற்று யுஎஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு, காலையில் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, சாரி யுஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, மார்னிங் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுது, ஏஷியன் மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஃபண்டமெண்டல் தகவல்கள், இதெல்லாம் பொறுத்து தான் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம வர முடியும். டெக்னிக்கலாக பேசும்போது மார்க்கெட் நாம் கவனிக்க வேண்டியது, க்ளோசிங் வீடியோவில் சொன்ன மாதிரி 10,650 கட் பண்ணும்போது அது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதே மாதிரி 10,800 தாண்டும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ 10,900 அப்படிங்கிற லெவலை தாண்டும்போது நமக்கு ஒரு கன்ஃபார்மான புல்லிஷ் வந்துடும். ஸோ நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக 10,650 கீழே மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம லாங் போகலாம் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலாக எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குற அட்வைஸ் நமக்கு. அடுத்து கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்குது தற்சமயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ரூடாயில் 0.17% குறைந்து 56.84 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் மணி வந்து இப்போ டைம் வந்து 8:48. ஸோ நமக்கு 9 மணிக்கு வந்து நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறமும் 9:30 மணிக்கு க்ரூடாயில் இன்வென்ட்ரி எல்லாம் வரும். நம்ம அதை தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் க்ரூடாயில் இன்வென்ட்ரினா என்ன, நேச்சுரல் ஸ்டோரேஜ்னா என்ன, அதனால் என்ன இம்பாக்ட் கொடுக்கும், அதுக்கும் ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். க்ரூடாயில் இன்வென்ட்ரினா என்ன, நேச்சுரல் ஸ்டோரேஜ்னா என்ன, அது எப்படி டேட்டா வந்திருக்கு, அதனால் எப்படி கமாடிட்டிஸில் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு லைவில் நம்ம பார்த்தோன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஆல்மோஸ்ட் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கமாடிட்டீஸில் ஈக்குவிட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஓப்பன் நியூ டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மொபைல் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா குரூப்பில் ஆட் ஆகலாம். இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் ஆட் ஆகிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு மார்க்கெட் சம்மந்தமான நியூஸஸ் தகவல்கள், காலையில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, குளோபல் மார்க்கெட் டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லேயே ரிசீவ் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.